நான் வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் என்ன டிஸப்பாயிண்ட்னா, எல்லா ப்ராடக்டாக வந்துச்சு, நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நுறுங்கி போயிருந்துச்சு. லைக் இது, அதுக்கப்புறம் மேகி, இதெல்லாமே வந்து உடஞ்சி போச்சு, சல்லி சல்லியாக நுறுங்கி போச்சு ராசா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மூங் தாள் ஒன்று, சாரி லேஸ் பாக்கெட் ஒன்று, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாத இந்த ப்ராடக்டில் 3-4 ஐஸ்கிரீம் போட்டு அதில் ஒன்று அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஆனால் எனக்கு அதை சொல்லவே இல்லை. நான் வந்து சேட் பண்ணும்போது தான் இஷ்யூன்னு சொல்லி சேட் பண்ணும்போது சொன்னாங்க, எல்லாமே நொறுங்கி சல்லி சல்லியாக நொறுங்கி போச்சு. இப்படி இருந்து ஐஸ்கிரீம் எப்படிங்க சாப்பிட்றது? இதையும் சொன்னால் அவங்க வந்து சாரிங்க, இந்த வாட்டி இன்கன்வீனியன்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் தப்பு நடக்காது, அடுத்த வாட்டி அந்த 50 மட்டும் ரீஃபண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ டேமேஜ் இருக்குன்றேன். அவங்க வந்து அதுக்கடுத்து எதுவும் சொல்ல, சேட்டுமே ரொம்ப புவராக இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி வாங்குறீங்கன்னா இன்ஸ்டாமார்ட்டில் ஐஸ்கிரீமை மட்டும் கடையில் போய் வாங்கிக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ், இன்ஸ்டாமார்ட்டில் பார்த்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.